இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான 6-10 இருக்கக்கூடிய தமிழ் பாடங்கள் ரொம்ப முக்கியமானதும் எதிர்பார்க்கக்கூடியதுமான வினாவிடைகளை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். புத்தரோட வரலாறை கூறக்கூடிய நூல் எது? ஆசிய ஜோதி. அடுத்தது, கவி ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? தாராபாரதி. ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கு பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது பொருள். கிழவனும் கடலும் கதை நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1954. மூதுரை என்பதன் பொருள் யாது? மூதுரைக்கு பொருள் வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அர்த்தம். இடமெல்லாம் பிரித்தெழுது, இடம் பிளஸ் எல்லாம். இந்திர விழாவாக கொண்டாடப்படும் பண்டிகை எது? போகி பண்டிகை. புதிய விடியல்கள் என்ற நூலோட ஆசிரியர் யார்? கவிஞர் தாராபாரதி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொன்னவங்க யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. உவேசாவின் இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தினம். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? ரட்சண்ய யாத்திரிகம். கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? ஹச்ஏ கிருட்டினார். 9 சிற்றலையும் 12 பேரலையும் கொண்ட 8 நூல் எது? 9 சிற்றலையும் 12 பேரலையும் இருக்க 8 நூல் வந்து நற்றிணை. முதல் உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடந்தது? மலேசியாவில் நடந்தது. கலித்தொகையில் நெய்தல் திணையை பாடியவர் யார்? நல்லந்துவனார். குதிரைகள் தங்குமிடம் எது? குதிரைகள் தங்குற இடம் வந்து கொட்டில், குதிரை கொட்டில்னு சொல்லுவாங்க. மணிபல்லவ தீவை காவல் செய்தவர் யார்? மணிபல்லவ தீவை காவல் செஞ்சவங்க தீவதிலகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகளை உடைய நூல் எது? குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அந்த வரிகளுடைய நூல் வந்து குறுந்தொகை. கூடா நட்பு எவ்வாறு முடியும்? கூடா நட்பு கேடாய் முடியும். நெய்தல் நில மக்களின் பூ யாது? நெய்தல் நில மக்களோட பூ வந்து தாழம்பூ. கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் யார்? கருப்பு காந்தி என அழைக்கப்படுவர் காமராஜர். தமிழன் என்ற சொல் இடம்பெற்ற பழைய தமிழ் நூல் எது? அப்பர் எழுதின தேவாரம்ங்கிற நூல். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம்னு அழைக்கப்படுற நூல் 4. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்து 12, மையெழுத்து 18 சேர்ந்து ஆக மொத்தம் 30 முதல் எழுத்து. சிவராமலிங்கம் என்ற புனைப்பெயரில் நூல் எழுதியவர் யார்? பானுச்சந்திரன். வானம் வசப்படும் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதினவர் யார்? பிரபஞ்சன். காண மங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன் யார்? அதாவது மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் யார்னு கேட்டிருக்கேன். பேகன். சத்திய தர்மசாலை அமைந்துள்ள ஊர் எது? வடலூர். 300 எடையுள்ள செயற்கைக்கால் எதனை கொண்டு உருவாக்கப்பட்டது? வெயிட்லெஸ், எடை குறைவாக இருக்கக்கூடியது. கார்பன் இழை இதை கொண்டு உருவாக்கப்பட்டது. அனைத்து உயிரையும் தம்முயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார்? தாயுமானவர்.